மதுரை மாவட்டம் நம்ம டீக்கள்ளிப்பட்டி பக்கத்தில் வெங்கடாச்சலபுரத்தில் உள்ள அருண்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஜாதிய ரீதியான ஒரு தலக்கணமா இல்லை இதான்னு தெரில, ஒரு நம்ம போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதா, நம்மளே இடிச்சிருந்தாலும் நம்மளே தப்பு செஞ்சுருந்தாலும் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஜாதிய ரீதியான ஒரு அகப்பாடு வந்துடுவாங்க. ஒரு கொலையை காவல்துறையை திட்டமிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடு தான் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களே வந்து காவல்துறை வந்து கொலையாளிக்கு ஆதரவாக போகிறது. தமிழ்நாட்டில் போடப்பட்ட ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் எஃப்ஐஆருக்கு முன்னாடி உள்ள முதல் எஃப்ஐஆரோ அதற்கு அடுத்த எஃப்ஐஆரோ பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கையாயம் வந்து அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட்டு வருகிறது, இயக்கங்கள் வந்து மக்கள் தந்து அந்நியப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நடந்துச்சுல, நம்ம என்ன சொல்ல ஒரு 60 இயக்கம் 70 இயக்கம் 100 இயக்கமாக இருக்குல்ல, எத்தனை இயக்கங்கள் ஸ்பாட்டில் போயிருந்தாங்க சொல்லுங்க. பாட்டு போல ஒரு பொறுப்பாளர் போல குற்றச்சாட்டு இயக்கங்கள் சார்ந்த உங்களை போன்ற இயக்கங்கள் நடத்த வேண்டியவங்களே அங்கே வரல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இன்று நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் இணைஞ்சிருக்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் தேசிய கழகத்தோட தலைவர் அண்ணன் மு க வையவன் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். தொடர்ந்து தேவேந்திர உள வேளாளர் சமூக மக்கள் வந்து அதிகப்படியான இடங்களில் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. இப்போ ரீசனாக அந்த தீபாவளியோடு பார்த்திங்கன்னா நிறையா பகுதிகளில் வந்து தேவேந்திர உள வேளாளர் சமூகம் வந்து தாக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது, இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதை தொடர்ந்து தேவேந்திர உள வேளாளர் சமூகத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை இயக்கத்தோட தலைவர்களோ வந்து அந்த இடத்துக்கு வரல, அந்த போராட்டத்தில் எதுவுமே கலந்துக்கிற மாட்டேங்க, பொறுப்பாளர்களோட வர மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரினா குற்றச்சாட்டு வந்து கட்சிகள் மீதும் இயக்கத்தின் மீதும் வருது. அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பண்டிகை காலத்துலேயும் குறிப்பாக வந்து தீபாவளி பொங்கல் இந்த ரெண்டு பண்டிகை காலத்துலேயும் சரி, அதே மாதிரி இமானுவேல் சேரனுடைய குருபூசை நேரத்துலேயும் சரி, அதிகப்படியான வழக்குகள் நம்ம இளைஞர்கள் மீது பொதுமக்கள் மீது போடப்படுவது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாக இருக்குது. இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் இப்போ 2 நாள் தானே ஆகியிருக்கு தீபாவளி முடிஞ்சு, இந்த தீபாவளி சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக தமிழர் தேசிய கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பரவி எல்லா ஒன்றியங்கள் தொகுதிகள் கிராமங்கள் ஊராட்சிகள்னு நம்ம நெருக்கமாக பொறுப்பாளர்கள் போடலை, ஆனாலும் ஒரு 13 மாவட்டம் வரைக்கும் நம்ம அந்த தொடர்பில் பொறுப்பாளர்கள் போட்டு நம்ம வேலை செஞ்சிகிட்ருக்கோம். குறைந்தபட்ச பகுதிகளில் தான் வேலை செய்கிறோம் அங்கங்கே அங்கங்கே. இந்த நிர்வாகிகள் மூலமாகவே நமக்கு கிடைச்ச தகவல் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இன்றைக்கி தினத்தந்தியிலான வந்துருந்துச்சு, இது ஊடகங்கள்லேயும் செய்தியாக வந்துருந்துச்சு, மதுரை மாவட்டம் நம்ம டீக்கள்ளிப்பட்டி பக்கத்தில் வெங்கடாச்சலபுரத்தில் உள்ள அருண்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் அந்த படுகொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வன்மம் இருக்குது. அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு மதுபான கடையில் போய் மதுபானத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வர்றாங்க, அந்த அருண்குமாருடைய நண்பர் வராரு, இங்கேருந்து ஒரு 2 பேர் பைக்கில் வாங்க போகிறாங்க. அந்த 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 கிராஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சின்ன அந்த இங்கேருந்து போகிற பசங்க நம்ம பசங்களுடைய வாகனத்தில் முட்டிடுறாங்க. நீங்கள் பஸ்ஸிலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும்போது எவ்வளோ பேர் இடிப்பாங்க, கால் கையை லைட்டை உரசுவாங்க, மிதிப்பாங்க, உடனே சாரின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பரவாயில்லன்றவார். இப்படி யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் எடுத்தது தப்புன்னு சொல்லி ஒரு சாரின்னு கேட்டார்னா இவர் உடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஜாதிய ரீதியான ஒரு ஒரு தலக்கணமா இல்லை இதான்னு தெரில, ஒரு நம்ம போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதா, நம்மளே இடிச்சிருந்தாலும் நம்மளே தப்பு செஞ்சுருந்தாலும் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஜாதிய ரீதியான ஒரு அகம்பாவம், அந்த அகம்பாவத்தினால மன்னிப்பு கேட்கல. இன்னொன்று இவங்க ஏதோ ஒரு 2 வார்த்தையை முறைச்சி ஏதாவது பேசியிருக்கலாம், அப்போ அதை மனசில் இவன் நம்மளை பேசிட்டானா அப்படின்ற ஒரு விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு போய் ஆளுகளை கூடுதலாக நண்பர்களை திரட்டிக்கிட்டு அவன் எங்கே இப்படி தானே போனான், அங்கிட்டு தானே போனான், எங்கே உட்காந்து குடிக்கிறான்னு தேடி போய் அடிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அருண்குமார்ங்கிற தம்பிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை.
ஒரு பழக்க வழக்கத்தின் நட்பின் அடிப்படையில் ஏற்கனவே அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனுக்குள்ள சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி போய் உட்காந்த தம்பி தான் அவர் அருண்குமார். திடீர்னு வந்து அவர் தாக்கும்போது அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ நம்ம நண்பர்களை தாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் போய் மறைக்கிறாரு. அவரை பிடரியில் அடிச்சு கடைசியில் அவர் இன்னைக்கு இறந்து போயிட்டார். இன்னைக்கு ஒவ்வொரு மனித உயிர்கள் அப்படிங்கிறத வந்து அது ஒவ்வொன்றும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த உயிர்களை பற்றி எந்த குறைந்தபட்ச அறிவும் இல்லாமல் இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஈகோவாக எடுத்துக்கிட்டு போய் கொலை செஞ்சால் எத்தனை மனிதர்களை எவ்வளோ பேர் கொலை செய்கிறது. அதனால் இப்போ நீ இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில் நடந்த ஒரு அந்த ரயிலில் தள்ளி ஒரு மாணவியை கொலை பண்ண அப்படில சதீஷ்ன்ற இளைஞன் நினைக்கிறேன், அந்த வழக்குக்கு அப்புறமா நீதிமன்றம் கூட ஒரு வழக்கில் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இளைய தலைமுறைகிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது, உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை வந்து கையாள்வது குறித்து அவர்களுக்கு இந்த அரசும் கல்வி நிறுவனங்களும் வந்து போதிக்கணும். அறிவுபூர்வமான விஷயங்களை அணுகிறத காட்டிலும் உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை அணுகுவதில் இளைஞர்கள் வந்து பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கல்லுப்பட்டி விஷயம் சொன்னல, அந்த விஷயம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறைக்கு என்ன பிரச்சனை, அந்த 27, 28, 29, 30 இந்த குறுப்புஜெயெல்லாம் வருது. அப்போ அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று செஞ்சு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் தான் இருக்கே தவிர, முறையாக நடந்ததை யார் மேலே தப்பு இல்லை பெற்றவங்க சம்மந்தம் இல்லாமல் இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சதாகவும் அது போகிறதுக்கு சம்மந்தம் இல்லாத இளைஞர் படிக்கக்கூடிய இளைஞர் மீது வந்து பொய் வழக்கில் போட்டதாக வந்து அந்த பகுதியிலேருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் கிராஸ் பண்ணி வரான், இவங்க போகிறாங்க, முட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திருப்பி போய் பிளான் பண்ணி ஆட்களை இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் தாக்குனது அந்த பசங்க. நியாயமாக பார்த்தா அவங்க மேலே தான் திருநாட்டு போட்டிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பக்கம் திருநாட்டுவை போட்டுட்டு அவங்க தாக்கியவர்கிட்டருந்தே ஒரு புகாரை வாங்கி அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பையன் மேலேயும் அவங்களுடைய நண்பர்கள் மேலேயும் வழக்கு போடுறாங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ பின்னணியில் இருந்து காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த கொலை வழக்கு இத்தனை பேர் மேலே போட்டாச்சுனாக்கா இவங்க நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க. அப்போ பதிலுக்கு அவங்க மேலே ஏதாவது வழக்கை போட்டுட்டோம்னாக்கா அவங்களும் கோர்ட்டுக்கு சேர்ந்து அலையும் போது, வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் கொடுத்து அலையும் போது இவங்க ஒரு சமரசத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு கொலையை காவல்துறையை திட்டமிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடு தான் தொடர்ந்து. இது போன்ற விஷயங்கள்ல வந்து காவல்துறை வந்து கொலையாளிக்கு ஆதரவாக போகிறதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு வழங்காத வந்து இதை எப்படி பார்க்குற ஒரு வழக்கு? கண்டிப்பாக. அதாவது என்னன்னாக்கா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கருவி, அந்த கருவியை யார் கையாளுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கருவியை வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் இன்றைக்கி அரசியல் ரீதியாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஆதிக்கம் செலுத்துறதுனால அவங்களுடைய நிர்பந்தத்துக்கு உட்பட்டு காவல்துறை செயல்படுது. இப்போ இந்த விஷயத்தில் ஒரு கொலை நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சும் கூட கொலை செய்யப்பட்ட மேலேயே ஒரு வழக்கு போடுறாங்க பாருங்க. அப்போ இது எவ்வளோ அந்த ஒரு குடும்பம் ஒரு இளைஞனை இழந்தது மட்டும் இல்லாமல் அது வாழ்நாளில் அவனுக்கு வழக்குக்கு ஏற்றுக்கொண்டு அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது காவல்துறை தெரியாமலாம் இல்லை, காவல்துறை தெரிஞ்சு இந்த கொலை வழக்கை நீர்த்து போக செய்வதற்காக போடப்பட்டதான் கவுண்டர் எஃப்ஐஆர். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா நம்ம பொதுவாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து பட்டியலிருந்து வெளியில் போகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தியலை ஏற்றுக்கொண்டதுனால இந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்யக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. நம்ம அரசாங்கத்தினுடைய கெஜெட்டில் இருந்து அறிவிப்பு வெளியாகிற நொடி வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல உள்ள சட்டத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். அப்போ நீங்கள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து குற்றம் செய்தவர்கள் மீது மட்டும் இல்லை, குற்றம் ஒரு குற்றம் இப்போ காவல்துறை அதிகாரி அரசு அதிகாரிகள் வந்து வேணுக்குமுன்னே ஒரு பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அவங்க மேலேயுமே வழக்கு பதிவு செய்யலாம். அதுக்கான சரத்துகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தென்மண்டல ஐஜி அஸ்ராகர்க்கு அவர்கள் வந்து சமீபத்தில் தென்காசியில் வந்து ஒரு பெட்டி கடையில் பள்ளி சிறுமிகள் வந்து
முட்டாய் வாங்க போகும்போது இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, போங்க ஒன்றும் கிடையாதுன்னு விரட்டினார் ஒருத்தர். அப்போ ஐஜி அதில் நேரடியாக கவனம் செலுத்தி என்ன செஞ்சார்னாக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தீண்டாமையை கடைபிடிப்பவர்கள் மீது நாங்கள் ஒரு புதிய சட்டப்பிரிவை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒரு 3 நபர்களை வந்து 6 கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை வச்சார். இப்போ அது மாதிரி இப்போ இந்த இதில் தவறு செஞ்ச இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கல்ல, ரைட்டு. அப்போ இறந்து போன பையன் மேலேயும் அவங்களுடைய தரப்பு நண்பர்கள் மேலேயும் ஒரு கவுண்டர் வழக்கை வந்து எப்படி காவல்துறை வாங்கி இது பதிவு செய்து ஆதிக்க சாதியினருக்கு அரசியல் ரீதியான அழுத்தங்கள் அழுத்தத்திற்கு இந்த காவல்துறையினர் வந்து வளைந்து போகிறார்கள், உடன்பட்டு போகிறார்கள். அப்போ இது மாதிரியான விஷயங்களை அசராகர் மாதிரியான ஒரு தென்மண்டல ஐஜி பொறுப்பில் இருக்கிறவங்க நேரடியாக கவனம் செலுத்தி இந்த கவுண்டர் எஃப்ஐஆர் அப்படின்னு போடப்பட்டதை வந்து ரத்து செய்யணும். நீங்கள் நான் இந்த காணொலி வாயிலாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் போடப்பட்ட ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் எஃப்ஐஆருக்கு முன்னாடி உள்ள முதல் எஃப்ஐஆரோ அதற்கு அடுத்த எஃப்ஐஆரோ பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி கவுண்டர் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கும். கவுண்டர் எஃப்ஐஆர் போடப்படாத எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டே கிடையாது, எஃப்ஐஆர்கே கிடையாது. அந்தளவு இது எதுக்காகன்னா காவல்துறைக்கு தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. ஒரு தரப்பில் மட்டும் போட்டுட்டோம், அவன் சாதி ரீதியாக தாக்குதல் நடத்துகிறான்னு தெரிஞ்சும் அது புகாராக வாங்குறதில்ல. ஒருவேளை அழுத்தம் கொடுத்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வச்சுட்டா உடனே அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி இவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர். ஸோ ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவன் மேலே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் விழுந்துச்சுனாக்கா நம்ம ஆளுங்க மேலே திருநாட்சவன் போடுவான். அப்போ ரெண்டு பேருமே கோர்ட்டு களைய வைக்கிறது, அப்புறம் கூப்பிட்டு ரெண்டு பேருமே கோர்ட்டு களையணும் வழக்காகவும் தண்டனை ஆயிரும் பார்த்துக்கணும் சொல்லி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருது. இதுதான் எல்லா பகுதிகளையும் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து நம்ம இதில் அந்த தீபாவளியை ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீ கல்லுப்பட்டி பிரச்சனை, இப்போ நீங்கள் உடலை வாங்கி அடக்கம் பண்ணிட்டோம் நம்ம பிரச்சனையை முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை இந்த விஷயத்தில் நினச்சிச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து அதாவது ஒரு மிக கடுமையான ஒரு விளைவை சந்திக்க நேரிடும். அதாவது இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நான் ஏற்கனவே ஒரு 2-3 முன்னாடி ஒரு காணொலியில் சொன்னேன், இந்த சமுதாயம் வந்து அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட்டு வருகிறது, இயக்கங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்துச்சுல நம்ம என்ன சொல்ல, ஒரு 60 இயக்கம் 70 இயக்கம் 100 இயக்கம்லாம் இருக்குல்ல, எத்தனை இயக்கங்க ஸ்பாட்ல போயிருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். வளர்ந்த கட்சியில எந்த இயக்கங்களுமே போகல, நான் தான் இந்த சமுதாயத்துக்கு தலைவன் சொன்ன சொல்ற கட்சியில இருந்து கூட யாரும் போகலங்க. நான் தான் இந்த சமுதாயத்து தலைவன் ஒரு அண்ணன் சொல்றாரு, ஜான் பாண்டிய சொல்றாரு, அவர் கட்சியில இருந்து அங்க போக முடியாதா? பக்கத்துல ஒரு ஒரு 30-40 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு நிர்வாகிகள் கூட இல்லையா? ஏன் அவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அரசியல் ரீதியா நான் தான் தலைவர்னு சொல்றாரு, ஏன் அவருக்கு அந்த பகுதியில பொறுப்பாளர்கள் இல்லையா? ஏன் போகலை? இதுவே வேற ஒரு சமூகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா 4 இருந்தாலும் அங்கே ஒரு நிர்வாகியை போட்டு வச்சுருக்கிறாங்க, உடனே மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு தகவல் சொல்கிறாங்க, அடுத்த நிமிஷம் அவங்க வந்து நிர்வாகிகள் அனுப்பப்பட்டு தலைமையிலேருந்து அனுப்பப்பட்டு அந்த பிரச்சனையை எவ்வளவு அழகாக அதை வந்து கையாளணுமோ அவ்வளோ அழகாக கையாண்டு அந்த தலைவர்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போல அதோட பொறுப்பாளர் போல குற்றச்சாட்டு. இப்போ இயக்கங்கள் சார்ந்தப்போ உங்களை போன்ற இயக்கங்கள் நடத்த வேண்டியவர்களே அங்கே வரல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ உண்மையிலேயே வந்து எனக்கு நம்ம அந்த பகுதியில் வந்து தம்பி அஜித் குமார் அப்படின்னு சொல்லி பொறுப்பாளர் இருக்கிறாரு, அவர் வந்து மாவட்ட இளைஞரணி செயலாளராக போட்டிருக்கேன், இப்போ தான் போட்டிருக்கேன். அவர்லாம் ஒரு இளம் வயது தான், பெரிய அளவில் அனுபவம் முதிர்ச்சிலாம் இல்லை, ஆனாலும் கூட உணர்வு பூர்வமாக எனக்கு தகவல் கொடுத்துட்டு அங்கே அந்த மக்களோட மக்களாக கடைசி வரைக்கும் இருந்தார். நான் அன்னைக்கு அந்த இடத்துக்கு போக முடியாத, நான் வேற ஒரு இடத்துல வேற ஒரு இதில் சூழலில் இருந்ததுனால நம்ம அங்கே போக முடியலையே தவிர மற்றபடி நம்மளால் போக முடியலைன்ற ஒரு உறுத்தலும் நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் போக முடியாத சூழ்நிலையில் நம்ம இங்கே இருந்து அதிகாரிகளை என்ன அளவுக்கு விரட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு அதில் வந்து இது பண்ண முடியுமோ, நம்ம ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்து சில வேலைகளை செஞ்சுருக்கோம். நம்ம அன்னைக்கு சில அழுத்தங்கள்லாம் கொடுக்கல அப்படின்னாங்க, அன்னைக்கு அந்த இடத்துல இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள், சாலை மறியல் செய்த கிராமத்தினர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க, சில தள்ளுமுள்ளுகள் சில தடியடிகள் நடந்திருக்கும். நம்ம கொடுத்த சில அழுத்தங்கள்ல தான் அவங்க வந்து அழுத்தம்லாம் ஒன்றும் இல்லை,
நீங்கள் வந்து அங்கே அந்த மக்களை வந்து நீங்கள் ஏதாவது துன்புறுத்தி கைது செய்யணும் தடியடி நடத்தணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உடல் மதுரை மருத்துவமனையிலேருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து வெளியே போகாதுன்னு சொன்னேன். அப்போ அரசு நிர்வாகங்கள் பயந்தாங்க. சரி, அப்போ கச்சினத்தன் பிரச்சனை மாதிரி அங்கே உடலை வந்து எடுக்க விட மாட்டாங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அந்த கச்சினத்தை விஷயத்தை நம்ம எடுத்து அதை வேறு மாதிரி பண்ணணும். அப்போ அதிகாரிகள் வந்து அதை பார்க்குறாங்க. சரி, அப்போ ரொம்ப கவனமாக கையாளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுவே தொடக்கத்திலே நம்ம கையாண்டிருந்தோம்னா அந்த கவுண்டர் எஃப்ஐஆர் நம்ம வந்து தடுத்துருக்க முடியும். இப்போவும் ஒன்றும் இல்லை, இந்த கவுண்டர் எஃப்ஐஆருங்கிறது ரத்து செய்யப்படணும். இதில் சம்மந்தப்பட்ட அருண்குமாருடைய கொலையில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கணும். முறையாக வந்து ஏன் சாதி ஓன் சாதின்றதுக்காக நான் சொல்ல வரல. தவறு செஞ்சவர்கள் தண்டனை அனுபவிக்கணும். இப்போ எங்கே தண்டனை செய்கிறவங்க வந்து தண்டனை அனுப்பிக்கிறேன்னு இன்னைக்கு கொலை பண்ணிட்டா பாரிஞ்சனால ரிமாண்ட்ல இல்லை பெயிலே வெளில வந்துறாங்க, மறுபடியும் அதே குற்றவாளிகள் வந்து மறுபடியும் கொலை செய்யத்தானே செய்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த சட்டம் சரியாக வந்து செயல்படுதா வளர்க்குறீங்கிற இதை வந்து நீங்கள் இல்லை. அதுதான் இப்போ அப்போ என்னக்கா, இப்போ நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தப்பிக்க முடிஞ்சா குற்றவாளிகள், கச்சனத்தன் கொலை வழக்கில் தப்பிக்க முடிஞ்சா? அவர் அது ஜாதி ரீதியாகவே இது பண்ணார். நான் என்ன மிஞ்சி போனார், நீதிபதிக்கிட்டே வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக பேசினா? அப்படி இல்லை, பல வழக்குகளில் வந்து காவல்துறையினர் வந்து முறையாக வந்து புலன் விசாரணை செய்து குற்ற அறிக்கையை வந்து தயாரிக்கிறது இல்லை. சும்மா எனத்தையோ ஏனாதான தயாரித்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி விட்டுறது. நீதிமன்றங்களில் இவங்க கொடுக்கக்கூடிய விசாரணையில் இருக்கக்கூடிய சாட்சிகளை தானே விசாரிக்க முடியும். அதில் வந்து தொய்வுகள் ஏற்படும் போது ஒரு இது வந்து குற்றவியல் விசாரணைங்கிறது ஒரு செயின் மாதிரி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.